ரெடி ரெடி ரெடியா நீயும் வரு ரெடியா அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான் அடடா அடடா கொண்டாட்டம் தான் வாரம் முழுவதும் சந்தோஷம் தான் வவ்வாலு வவ்வாலு மரத்து மேலே வவ்வாலு 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 மரத்து மேலே வவ்வாலு இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு தலைகீழை தொங்குதே வவ்வாலு ஓ இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் வவ்வாலு தலைகீழை தொங்குதே வவ்வாலு இருள் வாழ்க்கை வேண்டாமே வேத வசனம் காட்டும் பாதையிலே செல்வோமே பாவே இருள் வாழ்க்கை வேண்டாமே வேத வசனம் காட்டும் பாதையிலே செல்வோமே நம்மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் நேர்மையாக நடந்திட வழி காட்டுவார் நம்மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் நேர்மையாக நடந்திட வழி காட்டுவார் நேர்மையாக நடந்திட வழி காட்டுவார் வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையினே வேண்டாமே வவ்வாலு வவ்வாலின் வாழ்க்கையினே வேண்டாமே வாழ்க்கையினே வேண்டாமே வாழ்க்கையினே வேண்டாமே
சந்தோஷம் தானே? சரி, இந்த நாளின் நோக்கம் என்னன்னு தெரியுமா? நான்காவது நாள் நோக்கம் நம்ம பார்க்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் அவனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் பாருங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, அந்த வசனத்திலே நம்முடைய நோக்கம் இருக்கிறது, நான் போகும் வழி. என்ன திரும்ப சொல்லுங்க? நான் போகிற வழி. நான்காவது நாள் நோக்கம் என்னது? நான் போகிற வழி. நான்காவது நாள் நோக்கத்தின் வசனம் என்னது? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சரி, வேத புஸ்தகத்தை எடுத்து பார்த்து சொல்லுங்க, அந்த ஸ்கிரீன்ல தெரிகிறதை பார்த்து, வேத புஸ்தகம் இல்லாத பிள்ளைகள் அதை பார்த்து சொல்லுங்க. சரியா? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. சரி, தேங்க்யூ. இப்ப நம்ம இந்த வசனத்திற்கு ஆக்சன் பார்க்க போகிறோம். சரியா? இப்ப எல்லா பிள்ளைகளும் இந்த இருந்த இடத்துல எழுப்பி நிலைங்க. இப்ப நாத்தா கூட என்ன செய்ய போறோம்? சேர்ந்து நம்ம செய்ய போறோம். சரியா? இப்ப நம்ம வசனத்தை படிப்பேன், இந்த அக்கா நினைச்சுவாங்க, ஆக்சன் பண்ணுவாங்க. சரியா? ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சரியா? ஒன்ஸ் மோர். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. கை தட்டுங்க இந்த அக்காளுக்கு சத்தமா. தேங்க்யூ. சாங் படிக்கலாமா? சூப்பரான சாங் படிக்க போறோம். இப்போ எல்லாரும் நோட்டு புக் எடுத்து கிளீனா தெளிவா எழுதுவீங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த சாங்கு. படிக்கலாமா? எல்லாச்சும் சொல்லித்தாரேன், எல்லாரும் நோட் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த சாங். படப்படக்குது, நடு நடுங்குது, எல்லாரும் எழுதுங்க, சூப்பரா இருக்கும் இந்த சாங்கு. நம்ம சாங்ஸ் கேளுங்க, நல்லா படிங்க. படப்படக்குது, நடு நடுங்குது, காத்துக்குள்ள புழு ஏறுது, ஐயோ மாட்டிக்கிட்டேனே, தங்க முடியல, தப்ப முடியல. எழுதுனீங்களா? வாழ்வுக்குத்தான் முடிவே இல்லை, அசால்ட்டா இருந்து விட்டேனே. அடுத்து என்னன்னா, நரகம் வந்தா திரும்பி போக முடியாது, மாட்டிக்கிட்டா வேற வழியே இல்லை, மாட்டிக்கிட்டா வேற வழியே இல்லை. படப்படக்குது, மெய் சிறுக்குது, அப்பா இயேசு அருகில் வந்தார், ஆஹா என்ன சந்தோஷம், ஆஹா என்ன சந்தோஷம். அரவணைத்தார், கிஃப்டும் தந்தார், அரவணைத்தார், கிஃப்டும் தந்தார், இட்டர்னல் லைஃபும் தந்தார், இட்டர்னல் லைஃபும் தந்தார், ஆஹா என்ன பேரின்பம், ஆஹா என்ன பேரின்பம். ஹெவன்ல வந்தா திரும்பி போகவே தோணாது, ஹெவன்ல வந்தா திரும்பி போக தோணாது. ஆடி பாடி இன்னும் ஆசை தீராது, ஆடி பாடி ஆசை தீராது. ஜாலி 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 ஜாலி. பிடிச்சிருந்தா சாங் கேட்கலாமா, ஆக்சன் பண்ணலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நடிக்கு நம்ம ஆக்சன் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், வீட்டில இருந்து நல்லா ஆடுனீங்களா?
இன்னைக்கு நாம ஒரு புது ஆக்சன் சாங் நடந்தது காத்துக்குள்ள புழு ஏறுது ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே படப்படுக்குது நடு நடந்தது காத்துக்குள்ள புழு ஏறுது ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் பல பழக்குது மெய் சிலுக்குது அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடிப்பாடி என்றும் ஆசை தீராதே ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடிப்பாடி என்றும் ஆசை தீராதே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி ஜாலி ரொம்பவே நல்லா இருந்தீங்க ஒரு படம் இல்லாம படப்படுத்தது நடு நடந்தது காத்துக்குள்ள புழு ஏறுது ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே படப்படுக்குது நடு நடந்தது காத்துக்குள்ள புழு ஏறுது ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் பல பழக்குது மெய் சிலுக்குது அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடிப்பாடி என்றும் ஆசை தீராதே ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடிப்பாடி என்றும் ஆசை தீராதே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலியே ஜாலி 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 ஜாலியே ஆட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம்
on VBS 2020. ദുരിതമെല്ലാം അവൻ എടുക്കും പൊറുകമാളോരെ അവൻ അണിയുന്നു മുൾമുടി അവൻ പകരുന്നു പുഞ്ചിരി ഇനി നമുക്കു നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലു ഇനി അഭയമെല്ലാം അവനിലാണെന്നു വിളിച്ചു ചൊല്ലുക എന്റെ അടുത്തു നിൽക്കുവൻ യേശുവുണ്ടേ എല്ലാരും വരുവിൻ എന്റെ ദുരിതമെല്ലാം അവൻ എടുക്കും പൊറുകമാളോരെ അവൻ അണിയുന്നു മുൾമുടി അവൻ പകരുന്നു പുഞ്ചിരി ഇനി നമുക്കു നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലോ ഇനി അഭയമെല്ലാം അവനിലാണെന്നു വിളിച്ചു ചൊല്ലുക എന്റെ അടുത്തു നിൽക്കുവാൻ യേശുവിന്റെ എല്ലാരും വരുവിൻ ശ്രീയേശു ഈ കാട്ടുമുല്ല പൂവിലുണ്ടു നമ്മുടെ പൊന്നേശു ഈ ഞാറ്റുവേല പാട്ടിലുണ്ടു നമ്മുടെ ശ്രീയേശു ഈ കാട്ടുമുല്ല പൂവിലുണ്ടു നമ്മുടെ പൊന്നേശു അഞ്ചപ്പമ്മയായിരങ്ങൾ കണ്ണവനേകിയതും കാനായിൽ കല്യാണത്തിനു വീഞ്ഞൊരുക്കിയതും അഞ്ചപ്പമ്മയായിരങ്ങൾ കണ്ണവനേകിയതും മുദ്രമതി എന്റെ അടുത്തു നിൽക്കുവാൻ യേശുവുണ്ടേ എല്ലാരും വരുവിൻ എന്റെ ദുരിതമെല്ലാം അവൻ എടുക്കും പൊറുകമാളോരെ അവൻ അണിയുന്നു മുൾമുടി അവൻ പകരുന്നു പുഞ്ചിരി ഇനി നമുക്കു നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലു ഇനി അഭയമെല്ലാം അവനിലാണെന്നു വിളിച്ചു ചൊല്ലുക എന്റെ അടുത്തു നിൽക്കുവാൻ യേശുവുണ്ടേ എല്ലാരും ചുടുനീണത്തിന്റെ പൊരുളറിയുക നാം എന്റെ അടുത്തു നിൽക്കുവാൻ യേശുവുണ്ടേ എല്ലാ
நான் வருவின் என்றே துரிதமெல்லாம் அவன் எடுக்கும் பொறுக்கமாடோரே அவன் அணியும் உள்முடி அவன் பகரும் புஞ்சிரி இனி நமக்கு நல்லொரு சமரியக்காரன் விருந்து வந்து வல்லும் இனி அபயமெல்லாம் அவனிலானு விழிச்சு சொல்லுகனா என்னை அடுத்து நிற்குவனே சுண்டே எல்லாரும் வருவின் என்னை துரிதமெல்லாம் அவன் எடுக்கும் பொறுகமாளோரே அவன் அணியும் முள்முடி அவன் பகரும் புஞ்சிரி இனி நமக்கு நல்லொரு சமரியக்காரன் இருந்து வந்து வல்லும் இனி அபயமெல்லாம் அவனிலானு விழிச்சு சொல்லுகனா என்னை அடுத்து நிற்குவனே சுண்டே எல்லாரும் வருவின் என்னை துரிதமெல்லாம் அவன் எடுக்கும் பொறுக்கமாளோரே இதயத்துல சங்கிரகித்து உங்க வீட்டுல போய் உங்க பெற்றோருக்கு நீங்க அதை அறிவிக்க வேண்டும். யோகன் புஸ்தகம் 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பெண்ணாக விளங்குவேன். பாருங்க கவனிங்க, நான் போகும் வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோபு ஊர் தேசத்துல உத்தவனாக சன்மார்க்கனாகவும் தேவனுக்கு பயந்தவனாகவும் அந்த நாட்கள வாழ்ந்தான். வாழ்ந்து அவர் போகிற வழிய, யோபு பக்தன் போய்கொண்டிருந்த வழியை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த வழிகளில எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு நல்ல துணையாக, நல்ல ஒரு சிநேகனாக ஆண்டவர் கூட இருந்தார். அதுபோல யோபு அப்படிதான் தன் சிநேகத்திற்காக ஜபிக்கிறதுலையும் பறந்து பேசுறதுலையும் யோகு நல்ல உத்தமனை காணப்பட்டார். பயப்படுறவரை பகிரங்கமா சொல்லுவது கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன், உத்தமனை நடக்கிற மனுஷன். இப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் ஆண்டோட வழிய, நீங்க போற வழிய நீங்க யோசிச்சிருக்கா? எந்த வழியில நீங்க போறீங்க? நீங்க யோசிச்சிருக்கா எந்த வழியில நீங்க போறீங்க? இல்ல, நீங்க நான் போகிற வழி எந்த வழி? தப்பான வழியா? அந்த வழியில என்ன ஆபத்து இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிக்க வேணும். அதான் சங்கீர்த்தனம் 1 சொல்லியிருக்கு, கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். இப்ப பாருங்க, நீதிமானை ஆமிலே கர்த்தர் அறிகிறவர், அவர் போகிற வழியை அவர் நடப்பிக்கிறவராக வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த காலை நேரத்துல அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, அன்பான ஆவலிய பிள்ளைகளை உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், நீங்க போகிற வழிய நீங்க தெரிந்தெடுக்க வேண்டும். அது கர்த்தர் அறிய வேண்டும். இந்த பிள்ளை அவன் இவன்
தங்கச்சி இவை போகிற வழி அது நல்ல வழியாக என்று கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அவலியார் இன்னைக்கு நான் போகிற வழிய ஆண்டவர் அறிகிற வழியா இருக்க வேணும். துன்மார்க்கன் அறிகிற வழி அல்ல, துன்மார்க்கோட வழியில உட்காரக்கூடாது, பரிகாசம் உட்காரக்கூடாது என்று வேற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க போகிற வழிய நம்ம அறிந்திருக்கிற வேண்டும். நம்ம வழி எப்படி போக வேண்டும்? அந்த வசனத்தினால. ஆவலியா ஆவலியா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினாலே, தன்னை காத்து கொள்கிறதுனாலே, அப்படி என்று வேதம் அதுல சொல்லி இருக்கிறது. அதனால நேரத்துல உங்க ஆவலியா ஆவலியா கையில அவன் நீங்கதான் என் வழிய போனோம், நான் எந்த வழியில போகிறனோ என்றுள்ளதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க வேத புஸ்தகத்திலே பார்ப்போம். அண்ணா அவலியா மிகவும் வேதனையோடு, அவன் வேதனை அவலியா வேதனையோடு, வசனத்தோடு, மனவேதனையோடு வந்து தெய்வ சமூகத்திலே அவனை ஜபிக்கிறதாக அங்க நமக்கு பார்க்க முடிகிறது. பாருங்க அநேகருடைய அவலியா எப்படியோ சுயமா அவங்க வழியை தெரிந்து எடுத்து போகிற இல்ல. நான் போகிற வழி எது? நீங்க போகிற வழி எது? இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி அவங்க எந்த சிந்தையில எந்த யோசனையில நீங்க வீட்டுல இருந்து கடந்து போறீங்க? அது அவங்கள நீங்க யோசித்து ஆண்டவரே நான் போகிற வழி அது சரிதானா, நான் நடக்கிற அந்த வழி அது எனக்கு சரிதானா என்று யோசித்து சிந்தித்து அந்த வழியில நீ நடக்கலாம். தவறான வழியில நீ போய்கொண்டு இருக்கிறனா அந்த வழியிலிருந்து நீ திருப்பியே வர வேண்டும். அந்த வழியிலிருந்து நீ மாறி மாறுபட்டு நீ வேத புஸ்தகத்தின் வழியில வருகிற பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இன்னும் சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கிற பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, அவன் கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறான் என்று 23 அதிகாரத்துல அங்கே பார்க்க முடிகிறது. ஏன் தெரியுமா? ஆமலியா அவன் கர்த்தர் நீ போகிற வழிய அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சிந்திக்கிறார் ஆமலியா? அவன் என்னத்தை நீ யோசித்து கொண்டிருக்கிறார்? அவன் என்ன காரியத்தை ஆமலியா நீ மனதில் வைத்திருக்கிறது? இன்னைக்கு பாருங்க அநேக பிள்ளைகள் அப்படித்தானே சொந்தமானா பெற்றோர் சொல்லுவாங்க அந்த வழியை போகுதுடா, அந்த வழியில பிரச்சனை இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது. ஆனா பிள்ளைகள் அப்படி இல்லை, அந்த வழியை விட்டுட்டு இந்த வழியில தானே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வழியிலே போயிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, அவங்க நான் கர்த்தருக்கு போகிற அவன் நான் போகிற வழி எதற்கு தெரிந்து நான் போய் கொண்டிருக்க வேண்டும். ஆமல்லையா ஸ்தோத்திரம். ஆம்பளைங்களே நீங்க இன்றைக்கு அவன் அவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவரே ஜெபிக்கலாம், நான் போகிற வழி அது நல்ல வழியா இருக்கிறதா? அது எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? மோசமான வழி ஆண்டவரே நான் நடக்க கூடாது, என் சுயமான இஷ்டத்துக்குள்ள வழியில நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்க மனசுல என்ன செய்யலாம்? எப்போதும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்க மாற வேண்டும். பார்க்கும் போது சிம்சோன் ஆமல்லையா கர்த்தருடைய ஆமல்லையா வழியில போறதுனால உனக்கு பெரிய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் உதவி செய்யலாம். அது எப்படி தெரியுமா? ஆமல்லையா அவருடைய வழியில நடக்கிறது. அதனாலதான் அநேக தடவை யோபுவுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தா. அவருடைய வழிகளில, அவருடைய பிரயாணத்துல, அவருடைய தூக்க நேரங்களில, அவன் மற்ற நேரங்களில எல்லாம் ஆண்டவர் யோபுக்கு என்ன தெரியுமா, நல்ல ஒரு துணையாக நான் அவருடைய வழிகளில் இருக்கிறேன் என்று ஆமென் ஆண்டவர் கூட அவருக்கு சாட்சி கொடுக்கிற அனுபவம். தங்கச்சி தம்பி உனக்கு கூட இன்னைக்கு ஆண்டவரும் சாட்சி தருகிற அளவுக்கு நீ என்ன வழியில நடக்கிற, உம்முடைய வழியில நடக்க நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். பாருங்க யோபுவும் அநேக பிரச்சனை அநேக போராட்டங்கள் வந்த போதும் அவர் கர்த்தரோட வழியை விட்டும் கர்த்தர் சமூகத்தை விட்டும் அவர் பின்மாறவே இல்லை. அவரை பின்பற்றி அவன் சாவுதா வந்தாலும் என்ன பிரச்சனை தான் வந்தாலும் அவன் இருக்கட்டுதான் எனக்கு வந்தாலும் அவன் உண்மை தான் பின்பற்றுவேன், உம்முடைய வழியைத்தான் நான் பின்பற்றி நான் பெற்றிருப்பேன். அவன் தகுதி இன்னைக்கு உங்க சொல்ல முடியுமா? இந்த பிபிஎஸ் மூலம் ஆமலியா இந்த பெதஸ்தா ஏஜிஸ் பிபிஎஸ் குழுவின் மூலம் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆமலியா இங்க இருக்கிற அண்ணாச்சி மாறும்
எல்லாரும் இந்த வசனங்கள் பாடல்கள் ஸ்கிரிப்டுகள் ஏன் உங்களுக்கு சொல்லி தெரியுமா? அவங்க நாங்க சொல்ற வழியிலே நடந்துட்டு இருக்கிறான். அவன் அதான் சொல்லிக்கிறது அமலியா, ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்க. பாருங்க என்ன தெரியுமா, நீ போகிற வழியில நல்ல விதமாக நல்ல பிள்ளையாய் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் பயப்படுகிற ஒரு பிள்ளையாக நீ நடந்த அந்த வழியில நீ நடந்து போகிறத ஆண்டவர் பார்த்து உன்னை பொண்ணாக விளங்க செய்வார். அது எப்படி? அந்த அவளுடைய பொண்ணாக விளங்கப்படுறதுனா அந்த தட்டம் அவன் அந்த பொண்ணை வேலை செய்கிறவன் அவன் அந்த தீயில போட்டு அதை நல்ல அமலியா ஊதி வெச்சப்படுத்தி நல்ல அழகு வருகிறது என்ன தெரியுமா, அந்த கல்லை வச்சு கொத்தி எடுப்பான். அது போல இன்னைக்கு தங்கச்சி தம்பி உன் வாழ்க்கைய இயேசுப்பா கடத்துல நீ கொடுக்கணும். ஆண்டவரே ஏன் சுயமான இஷ்டத்துக்குள்ள ஏன் வழி நடக்க கூடாது, அமலியா உம்முட வழிகளில நடக்க எனக்கு கற்றுத்தர வேண்டும், உம்முட வசனத்தை நீங்க எனக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படி என்று சொல்லி நீ என்ன செய்யணும். அப்போது அது தெரியுமா, அவர் என்ன பொன்னாக விளங்க பண்ணுவார். தேசத்துல நம்ம நல்லா நடந்தா ஆமலியா குற்றம் சொல்லுவாங்க, கெட்ட வழியில நடந்தாலும் குற்றம். ஆனா அப்படி இல்லை, நம்ம என்ன தெரியுமா, பொன்னாக விளங்குற அளவுக்கு அந்த வசனத்தை கடைபிடித்து தங்கச்சி தம்பி நீ நடப்பாயனா ஆண்டர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார், எடுத்து உன்னை பொன்னாக விளங்க பண்ணுவார். இப்போ யோபு அப்படிதான், அநேக பிரச்சனைகள் வந்த போதும் அநேக சோதனை வந்த போதும் ஆண்டவரை விட்டு அவர் பின்மாறவில்லை, ஆண்டவர் வழியை விட்டு அவர் பின்மாறல. அதனாலதான் யோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவர் முன்னிலையை காட்டிலும் அவர் பின்னவை எல்லாம் ஆசீர்வதித்தார். அவன் அதனால இன்றைக்கு இந்த கால நேரத்துல அவன் இந்த டிவிஷன்ல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வசனம், நான் போகிற வழி அது, ஆண்டவரே நான் எந்த வழியில போகிறேன், உங்க வீட்டுல அப்பா அம்மா சொல்லும் இந்த வழியை போகாத, அந்த வழி மோசமான வழி, அந்த கூட்டு மோசமா இருக்கிறது இல்ல. நாம யோசித்து ஆண்டவருக்கு பயப்படும் போது நம்ம போகிற வழி நமக்கு தெரியும், நான் போகிற வழி அது எனக்கு சரியா தோன்றுகிறது, நான் போகிற வழி அது எனக்கு நல்லா இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் ஆமே ஒரு யோசனை நீங்க பண்ணும், ஆண்டவரே யாரும் உங்களுக்கு சொல்லி தரண்டா, நீங்க தான் சுயமா சிந்திக்க முடியும், நான் எந்த வழியில நடக்கிறேன், நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு நிமிடம் எல்லாரும் மனங்கள் படி நிற்போமா, ஒரு சக்தி எல்லாரும் மனங்கள் படி நிற்போமா, நான் போகிற வழி என்ன, நான் போகிற வழி என்ன, நான் போகிற வழி என்ன, அப்படியே எல்லாரும் கைகளை கூப்புவோம், நான் எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜபிப்போம். நல்ல பிதாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை போகிற வழி நான் போகிற வழி எனக்கு அறிவு தரு கட்டாவே, பொன்னாக விளக்கம் செய்யுமாண்டவரே. அப்பா இந்த பிபிஎஸ் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூட பிள்ளைங்க அத்தனை பேரையும் கத்தனை ஆசீர்வாதம் கேட்டோம். அப்பா இந்த ஏஜி சபை மூலம் நடத்துகிற இந்த பிபிஎஸ்ஐ காண்கிற அத்தனை பேரையும் நீங்க ஆசீர்வாதம் கேட்டோம். ஒவ்வொரு பிள்ளையிலையும் கத்தர் பலப்படுத்தும், படிக்கிற அத்தனை பிள்ளையிலும் கத்தனை ஆசீர்வதியும், வியாதி பலவீனங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இந்த மாற்றி பிள்ளைகளுக்கு படிக்க வாய்ப்புகளை கத்தர் கொடுக்கும். இதை முன்னே நடத்துகிற பாஸ்டர் ராஜேஷ்வரோட குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், மற்ற தமிழ்மார்க்க ஜெபிக்கிறோம், ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென்.
புக்ல வந்து ஒரு ஆறு ஸ்ட்ரா வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்க வீட்டுல வந்து ஸ்ட்ரா எடுத்து தக்காளி யூஸ் பண்ணி இந்த கேம் வந்து நீங்களும் வந்து விளையாடலாம். நாள் ரொம்ப சலுப்பா போகுல மச்சான். ஆமா மச்சான், என்ன பண்றதுன்னு தெரியலடா. என்ன மச்சான் இது, என்ன மச்சான் பண்றது? இப்ப இங்க பாரு மச்சான், நமக்குனே தண்ணி கேன் வச்சிருக்கான். வாடா போலாம்டா, வாடா. தண்ணீர் பந்தல், டோன்ட் வேஸ்ட் வாட்டர் மச்சான். இப்ப படி வேஸ்ட் வாட்டர் தான் பண்ண போறோம். ப்ரோ ப்ரோ தண்ணி தட்டுறோங்க, ப்ரோ தண்ணி தட்டுறோங்க. என்னாச்சு என்னாச்சு, தண்ணி கொண்டு வாங்க ப்ரோ, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க. ஆ மச்சான், என்னாச்சுன்னு பாப்போம். என்னாச்சு ப்ரோ, தண்ணியில மிக்க சுத்துறாரு ப்ரோ. சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்டோரின்னு சொன்னா
நம்ம சின்ன வயதுல நம்ம பாட்டி தாத்தா நம்முடைய அக்கா அண்ணன் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, நல்ல ஸ்டோரிகள் சொல்லி தந்திருப்பாங்க. நம்ம சாப்பிட வைப்பதற்கு, நம்ம தூங்க வைப்பதற்கு எல்லாம் ஸ்டோரி என்ன எல்லாருக்கும் நினைச்சியும் நல்லா பிடிக்கும். என்ன நல்லா இல்லையோ அண்ணா சேஞ்சு போறேன், ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லி தர போறேன், சரியா? இல்ல கௌரவமா கேட்கணும், சரியா? சரி. ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அழகான ஒரு ஸ்கூல் இருந்தது, ஒரு ஆங்கில மீடியம் ஸ்கூல், அது மாதிரி கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். ஒரு நாள் இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல சந்தோஷமாய் இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. இவங்களே கலங்க போனதுக்கு தான் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க, திடீரென்று அங்கே ஒரு லெட்டர் கொண்டு கொடுத்தாங்க. அந்த பியூன் கொண்டு கொடுத்தார் அந்த கிளாஸ் டீச்சர்ட. பாருங்க, அந்த கிளாஸ் டீச்சர் படிச்சு சொல்றாங்க, வருகிறதான திங்கட்கிழமை நம்முடைய ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷனுக்காக இன்ஸ்பெக்டர் வரப்போகிறார்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டா சிரிச்சுட்டே இருந்ததான பிள்ளைகளுடைய முகத்துல ஒரு பயம் ஏற்பட்டது. ஐயோ, நான் என்ன செய்வேன், வருகிற திங்கட்கிழமை இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறாங்களாம், யார் பயந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏ, சரியா நோட்டே கஷ்டம் வாங்கி இருக்க மாட்டாங்க, நோட்டெல்லாம் கிழிச்சு கிழிச்சு இருக்கும், சரியா எழுதி இருக்க மாட்டாங்க, சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த பயம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஐயோ, நான் படிக்கலையே, ஐயோ நோட்டு கரெக்ஷன் வாங்கலையே, எவ்வளவு நாளாக நம்ம டீச்சர் ஏமாற்றி ஏமாற்றி என்ன செய்கிறேன், நோட்டு கரெக்ஷன் வாங்காம நான் இருக்கிறதெல்லாம் வெளிப்பட்டு போகுமேனு பயப்பட்டாங்க பிள்ளைகள். அது எல்லாரும் இல்லை, சில பிள்ளைகள் பாருங்க இப்ப என்ன செய்யறாங்க, பயந்து அப்படியே நடுங்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த நாளும் வந்தது, திடீரென்று அந்த நாள் வந்து விட்டது. அந்த நாள் அதிகாலையில இந்த இன்ஸ்பெக்டர் அவர் அதிகாலையில் எழும்பி பிரேயர் பண்ணி ஆயத்தப்படுகிறார். ஆயத்தப்பட்டு தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறார், டீ போட்டாயிட்டா? ஆமா ஆமா போட்டாயிட்டு, டீ போட்டாயிட்டு, என்ன அவசரமா நிற்கிறீங்க? ஆமா, அந்த ஆங்கில மீடியம் ஸ்கூல்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் அல்லவா? ஓ சரி, நல்லா பிரேயர் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு என்ன செய்தார், தீயை குடிச்சிட்டு தன்னுடைய காரில் வேகமா என்ன செய்தார், புறப்பட ஆரம்பித்தார். கார் என்ன செய்கிறது, அப்படியே சீறி பாய்ந்தது. சீறி பாய்ந்து போகும் வழியில மிகப்பெரிய ஒரு டிராபிக். இந்த டிராபிக் பார்த்த உடனே டிராபிக் என்ன செய்கிறது, அப்படியே வாகனங்கள் எல்லாம் கூட்டமாக நிற்கிறது. அரை மணி நேரமாகிறது, முக்கால் மணி நேரமாகிறது. டைம் பாக்குறார், வாட்ச பாக்குறார், பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ என்ன ஆகுறது, டைம் ஆகுறது, ஐயோ அந்த ஸ்கூலுக்கு இன்னைக்கு போக முடியாது என்று பதட்டப்படுகிறார் இவர். பாருங்க, ஒரு வழியாக அந்த டிராபிக் எல்லாம் தீர்ந்தது. கார் என்ன செய்கிறது, அப்படியே அந்த நாலு வழி சாலையில் ஏறி வேகமாக சீறி பாய்ந்தது. பாய்ந்து என்ன செய்தது, அது ஒரு குக்கிராமத்திற்குள்ளாக அவருடைய கார் திரும்பி என்ன செய்கிறது, அந்த ஸ்கூல் பக்கம் போனது. ஸ்கூல் பக்கத்துல அப்படியே ஸ்கூல் முன்னாடி போன உடனே அங்கிருந்ததான வாட்ச்மேன் ஓடி வந்து என்ன செய்தார், அப்படியே அந்த டோரை திறந்துச்சு, இவருக்கு ஒரு சல்யூட் அடித்தார். இவர் என்ன செய்தார், அப்படியே சல்யூட் பண்ணிட்டு என்ன செய்தார், உள்ள போனார். உள்ள போய் அது பிரின்சிபால் ஆபீஸ் பக்கத்துல காரை நிறுத்தினார். அப்ப ஜன்னல் வழியாக எல்லா மாணவர்களும் எப்படி பாக்குறாங்க, ஐயோ ஒரு புதிய கார் வந்து நிற்கிறது, இன்ஸ்பெக்ஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து விட்டாருன்னு மாணவர்கள் என்ன செய்தாங்க, புரிந்து கொண்டாங்க. இப்ப ஓடி வந்து பிரின்சிபால் மற்றும் முக்கியமான சில ஆசிரியர்கள், ஹைச்எம் கரஸ்பாண்டன்ட், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஓடி வந்து இவருக்கு கை கொடுக்கறாங்க. கை கொடுத்து இவரை வரவேற்று இப்பொழுது ஆபீஸ்ல சில மணி சில நிமிடங்கள் பேசி இவர் சீக்கிரம் ஃபைலோட புறப்பட்டு அப்படியே கிளாஸ்க்கு போகிறார். எல்லாருமே எதிர்பார்க்காத விதத்துல இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, நேராக சிஸ்து பீக்கி போகிறார். அப்ப அந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் நினைத்து கூட பார்க்கல, ஐயோ எங்களுடைய கிளாஸ்ல இப்படி திடீரென்று வருவார் என்று நினைக்கிறே இல்ல. அவங்க அதிர்ச்சியில எழும்பி குட் மார்னிங் சார் சொன்னாங்க, குட் மார்னிங் குட் மார்னிங் சிட்டோம்னு சொன்னாங்க. அவருடைய மியூசை, அவருடைய முழுக்கெல்லாம் அந்த மியூசை எல்லாம் பார்த்த உடனே பிள்ளைகள் எல்லாம் பயப்பட்டாங்க. அப்படியே அமைதலாக அப்செட்டாக இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கிறாங்க, என்ன கேட்க போகிறாரோ, என்னிடத்துல கேட்க போகிறாரோ, அப்படி இப்படி பயந்துட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு மாணவன் பாருங்க, பல நாட்களாக ஆசிரியரிடத்துல நோட்டே காட்டாத ஒரு பையன், அவன் பயப்படுகிறான். இருதயத்திற்குள்ள ஒரு பயம், என்னதான் கேள்வி கேட்க போகிறாரு, பயந்துட்டே இருக்கிறான். இவன் நினைச்சது போல அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறா, அந்த டீச்சர் இடத்திலிருந்து அந்த புக்கை வாங்கினார். என்ன பாடம் நடத்தி கொண்டிருந்தார் தெரியுமா அந்த டீச்சர், மாரல். மாரல்னா மறைக்கல்வி. அந்த புக்கை வாங்கி
இந்த மாணவன் நினைத்தது போலவே இந்த மாணவனிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார். ஏ ஃபோர்த் பெஞ்ச் செகண்ட் பாய் ஸ்டாண்ட் அப் சொன்னார். உடனே இவன் பயந்து ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படியே எட்டு நிற்கிறான் நட்டு நடுங்கன்னு. ஏன்னா டீச்சரை ஏமாற்றி நோட் கரெக்ஷனே வாங்கல, பாடம் ஒன்றும் படிக்கல, ஒண்ணுமே தெரியாது, அப்படியே இருக்குமோ. அவர் கேட்கிறார், கோலி ஆத்தை கல்லால் அடித்ததியா? மனைவி என்ன சொல்றாங்க, சிரிச்சாங்க, சிரிச்ச உடனே இவர்கிட்ட ஏமா
ஒவ்வொரு பாடங்கள் ஒவ்வொரு ரசனங்களை சரியா கட்டிக்கொண்டு அதை சரியா அடுத்தவங்களுக்கு போதிக்கணும். தாவீதுக்கு தானியேல் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சொல்லிக் கொடுக்க கூடாது. நம்ம சரியா படித்தா சரியா வாழ்க்கைய முன்னேறலாம். சரியா குட்டீஸ், சரி கடத்த பிடிச்சிருந்தா சரி, தேங்க்யூ. எனவே நீங்கள் வருடத்திற்கு சந்தாய் 100 ரூபாய் மட்டும் செலுத்தி இந்த இதழை பெற்று பயன்படுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்திரிகையை பெற்றுக்கொள்ள திரையில் காணும் முகவரிக்கு தொடர்பு கொள்ளவும். Thank you.
கிரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குட்டி சாங் தான். குறும்புக்கார பிள்ளைகள் நாங்கள் குறும்புகள் நிறைய செஞ்சோம் இங்க. மறுபடியும் சொல்லலாம். குறும்புக்கார பிள்ளைகள் நாங்கள் குறும்புகள் நிறைய செஞ்சோம் இங்க. அடுத்து எங்களெல்லாம் மன்னிச்சுடுங்கப்பா, உங்க வருகையில சேர்த்து கொள்ளுங்கப்பா. அடுத்து அதே ஸ்டான்ஸ் அவருக்கூடலாம். எங்களை தான் மன்னிச்சிடுங்கப்பா, உங்க வருகையில சேர்த்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆனந்தமாக வாழ்ந்துட எங்களை ஆசீர்வதிங்கப்பா. மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆனந்தமாக வாழ்ந்துட எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பாத்தீங்களா, ரொம்ப குட்டி சாங் தான். இப்ப நம்ம ஆக்ஷன் பார்க்கலாம். குறும்புகார தம்பி, ஏ குறும்புகார தங்க, மரியாலும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிறினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு நோயுற்றிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் அவரிடம் ஆள் அனுப்பினார்கள். ஆண்டவரே, நீர் நேசிக்கிறவன் நோயுற்றிருக்கிறான் என்று சொல்லும்படியாக. இயேசு அதை கேட்டபொழுது,
இந்த நோய் மரணத்துக்குரியதாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தால் அவளுடைய சகோதரன் லாசரு இவர்களிடம் அன்பாயிருந்தார். அவன் நோயுற்றிருப்பதை அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே மேலும் இரண்டு நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீடரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீடர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய முயன்றார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் தடுக்கி விழமாட்டான். ஒருவன் இருளிலே நடந்தால் தன்னிடம் வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடறி விழுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய நண்பனாகிய லாசரு உறக்கமடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், ஆண்டவரே, அவன் உறங்கிக் கொண்டிருந்தால் குணமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ உறங்கி ஓய்வெடுப்பதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி வெளிப்படையாக, லாசரு இறந்து போனான், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏதுண்டு என்று உங்களுக்காக கழிப்படைகிறேன், இப்பொழுது அவனிடம் போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீடர்களை நோக்கி, அவரோடே கூட இறக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு ஏறக்குறைய 2 மைல் தொலைவில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அவர்களின் சகோதரனை குறித்து ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிராக சென்றால் மரியாளோ வீட்டிலே அமர்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் உன் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், ஆனால் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் இப்பொழுதும் கூட உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் இறுதி நாளிலே அவனும் உயிரோடு எழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் வாழ்வுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இறந்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னாலும் இரவாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை தனியாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே விரைவாக எழுந்து அவரிடம் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் அவரை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் விரைவாக எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையின் இடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னால் போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி வருத்தமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் வடித்தார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் இவனை எவ்வளவு அதிகமாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், பார்வையற்றவனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் அருகே வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. வாசலில் குறுக்கே ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று. இறந்து போனவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாற்றமடிக்குமே, 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே என்றார். அப்பொழுது இறந்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே,
நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை துதிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்றாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து இருக்கும் மக்கள் விசுவாசிக்கும்படி அவர்களுக்காக இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு பெருங்குரலில் கூப்பிட்டார், லாசருவே வெளியே வா என்று. அப்பொழுது இறந்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார். எனக்காக
எனக்கு எவ்வளவு ஹேப்பி 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 எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாம் இந்த இதுல இருந்து வருகிறது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா ஒரு பாட்டுக்கு போனா போதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன இது என்ன ஆயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் எனக்கு இங்க ஒரு பாட்டுக்கு போதும் ஐயோ பறக்கலாம் அப்படியா போய் ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் கீழே போடுங்க எப்படி இருக்கு அப்போ இருக்கு எப்படி இருக்கு இது எல்லாமே நமக்கு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் ஹாப்பி ஐயோ சமாதானம் இல்ல ஐயோ சமாதானம் இல்ல திருமணம் இல்ல இல்ல சமாதானம் இல்ல சமாதானமே அப்படியா கிடைச்ச உடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படியா சரி தம்பி நல்லா நான் படிக்கலாம் ஓகே சரி ஓகே 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 ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே படப்படுக்குது நடு நடந்தது காத்துக்குள்ள புழு ஏறுது ஐயோ மாட்டிக்கிட்டேனே தங்க முடியல தப்ப முடியல வாழ்வுக்கு தான் முடிவே இல்ல அசால்ட்டா இருந்து விட்டேனே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே நரகம் வந்தா திரும்ப போக முடியாதே மாட்டிக்கிட்டா வேற வழியும் இல்லையே அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் பல பழக்குது மெய் சிலுக்குது அப்பா எசு வருகில் வந்த ஆஹா என்ன சந்தோஷம் அரவணைத்தார் கிப்டும் தந்தார் எட்டர்னல் லைஃபும் தந்தார் ஆஹா என்ன பேரின்போம் ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடி பாடி என்றும் ஆசை தீராதே ஹெவன்ல வந்தா திரும்ப போக தோணாதே ஆடி பாடி என்றும் ஆசை தீராதே ஜாலி ஜாலி ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலி ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே ஜாலி ஜாலி ஹே ஹே ஜாலி ஜாலி ஹே
ஜாலி ஜாலி ஏ ஜாலி ஜாலி புஞ்சிரி இனி நமக்கு நல்லொரு சமயம்
பிரகாரம் இருந்து வந்து வல்லு இனி அபயமெல்லாம் அவனில் அணங்கு விழிச்சு சொல்லுகனா என்னை அடுத்து நிற்குவானே சுண்டே எல்லாரும் வருவின் ശ്രീയേശു ഈ കാട്ടുമുല്ല പൂവിലുണ്ടു നമ്മുടെ പൊന്നേശു ഈ ഞാറ്റുവേല പാട്ടിലുണ്ടു നമ്മുടെ ശ്രീയേശു ഈ കാട്ടുമുല്ല പൂവിലുണ്ടു നമ്മുടെ പൊന്നേശു അഞ്ചപ്പമ്മയായിരങ്ങൾ കണ്ണവനേകിയതും കാനായിൽ കല്യാണത്തിനു വീഞ്ഞൊരുക്കിയതും അഞ്ചപ്പമ്മയായിരങ്ങൾ കണ്ണവനേകിയതും മുദ്രമതി എന്റെ അടുത്തു നിൽക്കുവാനേശുണ്ടേ എല്ലാരും വരുവിൻ എന്റെ ദുരിതമെല്ലാം അവനെടുക്കും പൊറുകമാളോരെ അവനടിയുന്നു മുൾമുടി അവൻ പകരുന്നു പുഞ്ചിരി ഇനി നമുക്കു നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലു ഇനി അഭയമെല്ലാം അവനിലാണെന്നു വിളിച്ചു ചൊല്ലുകന എന്റെ അടുത്തു നിൽക്കുവാനേശുണ്ടേ എല്ലാരും ഇനി നമുക്ക് നല്ലൊരു സമരിയക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലോ ഇനി അഭയമെല്ലാം